செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா. நெமலியில் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் நெமலி கிளை மேலாளர் சதீஷ் மற்றும் யோகானந்தம் வீட்டின் முன்பு அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமலியில் அமைந்துள்ள ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் நெமலி கிளை மேலாளர்கள் சதீஷ் மற்றும் யோகானந்தம் வீட்டின் முன்பு சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஆருத்ரா கோல்டு கம்பெனி இயங்கி வந்தது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஆரணி, சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, காட்பாடி, நெமிலி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தினர். இவர்கள் பொதுமக்களிடமிருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மாதம் 30,000 ரூபாய் வட்டி தருவதாக கூறி கவர்ச்சிகரமான விளம்பரங்களை செய்து கோடிக்கணக்கில் பணத்தை பெற்றனர். சில மாதங்கள் முதலீட்டாளர்களுக்கு மாதந்தோறும் ஒழுங்காக வட்டி கொடுத்ததை நம்பி பல தரப்பினர் இதில் முதலீடு செய்துள்ளனர். இதனிடையே முதலீட்டாளர்களுக்கு பணம் சரியாக தரவில்லை என்று எழுந்த புகாரின் பேரில் சென்னை குற்றப்பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கிளைகளில் அதிரடியாக சோதனையை நடத்தி உரிய ஆவணங்களை கைப்பற்றி ஆருத்ரா அலுவலகங்களுக்கு சீல் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனை அடுத்து ஆருத்ரா நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்களிடம் புகார் செய்யலாம் என்று அரசு அறிவித்தது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமலி அருகே உள்ள சைனாபுரம் பகுதியில் இயங்கி வந்த ஆருத்ரா கோல்டு கம்பெனி நிறுவனத்தின் கிளை மேலாளர்கள் சதீஷ் மற்றும் யோகானந்தம் தலைமறைவானதால் நெமலி கிளையில் முதலீடு செய்த சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சதீஷ் மற்றும் யோகானந்தம் வீட்டின் முன் சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே சம்பவம் அறிந்து வந்த நெமலி காவல்துறையினர் மற்றும் அரக்கோணம் டிஎஸ்பி பிரபு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை கைவிடச் செய்தனர். இதனால் நெமிலி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சாலை மறியலால் நெமிலி சேந்தமங்கலம் இடையே சுமார் 30 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.